வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நர்மலா. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். இனி தலைப்புச் செய்திகள். ஹைதராபாத்தில் சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவன பொன்விழாவை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 216 அடி உயரம் கொண்ட ராமானுஜர் சிலையையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். சிப் பொருத்தப்பட்ட பாஸ்போர்ட் அடுத்த 6 மாதத்திற்குள் விநியோகிக்கப்படும். மக்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு. நீட் விலக்கு சட்ட முன்வடிவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய விவகாரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சட்டமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம். பிஜேபி பங்கேற்காது என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. தமிழக நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் மாநகராட்சி வார்டு உறுப்பினர் உட்பட மொத்தம் 60,000 பேர் மனு தாக்கல். அரசியல் கட்சிகள் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் அனுமதி. வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதல். விரிவான செய்திகள். சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 50வது ஆண்டு விழாவை பிரதமர் நரேந்திர மோடி ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் 216 அடி உயரத்தில் ராமானுஜர் சிலையையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்திற்கு இன்று வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் அதன் 50வது ஆண்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மேலும் 2 ஆராய்ச்சி அமைப்புகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பக்த துறவி ஸ்ரீ ராமானுஜரின் 216 அடி உயரம் கொண்ட சிலை ஹைதராபாத் அருகே உள்ள முச்சிந்தல் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 45 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரமாண்டமாக பத்மபீடத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் பஞ்சலோகத்தால் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சமத்துவ சிலை என்று அழைக்கப்படும் இந்த ராமானுஜரின் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். சிலையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள 108 திவ்ய தேசங்களின் அடையாள சின்னங்களையும் பிரதமர் மோடி பார்வையிடுகிறார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமானுஜரின் போதனைகள், வாழ்க்கை பயணம் குறித்த 3D காட்சி இடம்பெறுகிறது. பிரதமர் மோடியின் ஹைதராபாத் வருகையொட்டி பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சுதந்திர போராட்ட வரலாற்றின் முக்கிய நிகழ்வான சௌரி சௌரா சம்பவத்தின் 100ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். 1922ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் மாவட்டத்தில் உள்ள சௌரி சௌரா என்ற இடத்தில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக பிப்ரவரி 4ஆம் தேதி காவல் நிலையத்தை சுதந்திர போராளிகள் தீக்கிரையாக்கினர். இந்த வரலாற்று சம்பவத்தின் நினைவு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சௌரி சௌரா சம்பவம் நிகழ்ந்து 100 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அதன் நினைவு தினத்தை அனுசரிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு தமது உரையில் இந்த 100ஆண்டு நிறைவு பற்றி குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வரலாற்றில் பல்வேறு சம்பவங்கள் நினைவில் கொள்ளத்தக்கவை என்று தாம் பலமுறை பல இடங்களில் பேசியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளில் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகத்தில் உலக நாடுகள் நவீனமயத்திற்கு மாறிவரும் நிலையில் இந்தியாவிலும் அடுத்த 6 மாதங்களுக்குள் சிப் பொருத்திய பாஸ்போர்ட் விநியோகம் தொடங்கிவிடும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மக்களவையில் நேற்று காங்கிரஸ் உறுப்பினர் ராகவன் இ பாஸ்போர்ட் சேவை குறித்து சில ஆட்சேபங்களை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெய்சங்கர் வெளிநாடு செல்லும் இந்திய மக்களுக்கு பயணத்தை எளிமைப்படுத்தும் வகையிலும் பயணிகள் பற்றிய தரவுகளை முழுமையாக பாதுகாத்து வைக்க ஏதுவாக இ பாஸ்போர்ட் கொண்டுவரப்பட்டதாக கூறினார். இந்தியர்களுக்கு வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளை பல்வேறு கட்டங்களாக ஆய்வு செய்யப்பட்டு தரவுகள் பாதுகாப்பாக உள்ளதை உறுதி செய்யும் வகையில் சிப் பொருத்தி தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் 6 மாதங்களுக்குள் சிப் பொருத்திய இ பாஸ்போர்ட் விநியோகம் தொடங்கிவிடும் என்றும் கூறினார். முறைகேடுகளுக்கு வழிவகுக்காமல் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று கூறினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்ததும் குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதியின் கீழ் 11,70,00,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் என்றும் 1,82,000 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில் பிரச்சினையை எழுப்பின. இதுகுறித்து விவாதிக்க மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு அனுமதி மறுத்ததை தொடர்ந்து திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நீதித்துறையில் காலியாக உள்ள நீதிபதி உள்ளிட்ட பணியிடங்கள் உரிய நடைமுறைப்படி நிரப்பப்படும் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் நீதிமன்றங்களில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். கொலிஜியம் பரிந்துரைகளின்படி நீதிபதிகள் நியமனத்தில் பல்வேறு நடைமுறைகள் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் உள்ள காலியிடங்களை விரைந்து நிரப்ப அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கோரக்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 403 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக 11 மாவட்டங்களில் உள்ள 58 தொகுதிகளில் வரும் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையடுத்து அங்கு பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. யோகி ஆதித்யநாத் வேட்புமனு தாக்கல் செய்தபோது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனிருந்தார். இதையடுத்து யோகி ஆதித்யநாத் இன்று முதல் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் இந்தியாவில் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். ஆனால் தடுப்பூசிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தேவையற்ற வதந்திகளை பரப்பியதாகவும் அவற்றை மக்கள் புறந்தள்ளி ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இதேபோல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் கட்சிகளின் வேட்பாளர்களும் முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30க்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு, வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். சார், உங்க KYC அப்டேட் பண்ணோம், இல்லனா அக்கவுண்டும் ATM கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை, எச்சரிக்கை. 2 கோடி பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி ஆப்களில் உங்கள் பின், OTP, பாஸ்வேர்ட எப்பவும் யார் கூடயே பகிராதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நீட் தேர்வு விலக்கு மசோதாவை ஆளுநர் RN ரவி திருப்பி அனுப்பிய நிலையில் அடுத்த கட்ட நிலை குறித்து விவாதிக்க அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை தாங்குகிறார். நீட் தேர்வில் இருந்த விலக்கு கோரும் சட்ட முன்வடிவை ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த 1 கையெழுத்திட்டு 2 மாலை தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்தார். நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்கு கோரும் சட்ட முன்வடிவு சட்டமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 13 நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது ஆளுநர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து ஆராய்ந்து நீட் தேர்வு பற்றி உண்மை நிலையை தெளிவாக விளக்குவதோடு இந்த சட்ட முன்வடிவை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுக்கும் என்றும் இதுகுறித்து விவாதித்து முடிவெடுக்க இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி காலை 11 அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ள சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பிஜேபி கலந்து கொள்ளாது என்று மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீட் தேர்வு தனியார் மருத்துவக் கல்லூரியின் கட்டணக் கொள்கைக்கு எதிரானது என்று கூறிய அவர், நீட் தேர்வு காரணமாக அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவப் படிப்பில் சேருவது அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இடம்பெற்றிருந்த திமுகவை சேர்ந்த அமைச்சர் காந்தி செல்வன் தான் நீட் மசோதாவை தாக்கல் செய்தார் என்றும் அவர் தெரிவித்தார். கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியர் தேவாலயத்தில் வருடாந்திர பெருவிழாவில் தமிழக மீனவர்கள் இந்த ஆண்டும் தங்கு தடையின்றி பங்கேற்க ஏதுவாக இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த ஆண்டு கச்சத்தீவு திருவிழாவில் தமிழக மீனவ பக்தர்கள் பங்கேற்க அனுமதிக்க மாட்டார்கள் என்று இலங்கை அரசு தெரிவித்துள்ளதை அமைச்சரின் கவனத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர், இது தமிழக மீனவர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். எனவே தமிழக மீனவர்களை விழாவில் பங்கேற்க செய்ய அனுமதி பெற்றுத்தர இலங்கை அரசிடம் மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர், இம்முயற்சி இருநாட்டு மக்களிடையே நல்லுறவை பேணுவதை உறுதி செய்யும் என்றும் கூறியுள்ளார். முதல்வரின் இந்த கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அமைச்சர் ஜெய்சங்கரை நேரில் சந்தித்து வழங்கினார். தமிழகத்தில் அன்றாட வாழ்வில் இணையதளம் என்பது அவசியமானதாகிவிட்டது. ஸ்மார்ட் போன்களில் இணையதள வசதி இன்று கிராமப்புறங்களிலும் பிரபலமாகிவிட்டன. என்றாலும் பாதுகாப்பான முறையில் இணையதளத்தை பின்பற்றுவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தகவல் தொழில்நுட்பம் என்பது இரு முனையும் கூர்மை கொண்ட ஓர் ஆயுதம். இரு பக்கமும் கைப்பிடி இல்லாத இந்த கத்தியை கையாளும் போது சற்று கவனம் சிதறினாலும் நம்மை குத்தி கிழித்துவிடும். கொரோனா காலத்தில் முன்பை காட்டிலும் மிக அதிகமாக தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை நாம் கையாளுகிறோம். இணையம் தொடர்பான குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை எதிர்கொள்ளும் வகையில் தகவல் பாதுகாப்பு விழிப்புணர்வும் நமக்கு அவசியமானதாகிறது. எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு ரகசியமாக பகிரும் தகவல்கள் யாருக்கும் தெரியாது என்ற நினைப்பில் பலர் உள்ளனர். இணையத்தில் பகிரப்படும் தகவல்கள் எதுவுமே ரகசியம் இல்லை என்கிறார் சேலம் மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் மோகன்ராஜ். இணையத்தில் எதுவுமே ரகசியமானதல்ல, எல்லாமே பொது அவர்களால் பார்க்கப்படுகிறது குற்றவாளிகளால். பொதுமக்களாகிய நீங்கள் இந்த இன்டர்நெட் சேஃப்டி டேல ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு எவ்விதமாக தன்னுடைய தனிப்பட்ட தகவல்களையும் நாங்கள் இணையத்தில் பகிர மாட்டோம் என்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு தன்னை சார்ந்தவர்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார்கள். ஆனால் இந்த இணையவழி குற்றங்கள் பெருமளவு தடுக்கப்படும். இணைய குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க அனைவரும் விழிப்புடன் இருப்பது அவசியமாகிறது. அதே நேரத்தில் குற்றங்கள் நேரிட்டால் உடனடியாக காவல்துறையினரை அணுகினால் மட்டுமே உரிய தீர்வு கிடைக்கும் என்கிறார் சேலம் மாநகர சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் சந்தோஷ்குமார். சைபர் குற்றங்களால் நீங்கள் பாதிக்கப்படும் போது உடனடியாக அதனுடைய விவரத்தை cybercrime.gov.in அப்படிங்கிற நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல்லையோ இல்லை 155260 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர்லையோ நீங்கள் உடனடியாக தகவல் சொல்லிவிட்டு அருகில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு உடனடியாக நீங்கள் சொன்னீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்து நாங்கள் அந்த இழந்த பணத்தை மீட்டுக் கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வரோம். கொரோனா சூழலால் ஆன்லைன் வகுப்புகள் சிறு குழந்தைகளுக்கு கூட தொடங்கிவிட்ட நிலையில் பாதுகாப்பான இணையதள செயல்பாடு என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. வீட்டை பூட்டி பாதுகாப்பது போல தேவையற்ற செயல்பாடுகளை தவிர்த்தால் இணையம் மட்டுமல்ல நம்முடைய இதயமும் பதட்டம் ஏதுமின்றி பத்திரமாக இருக்கும். சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. மாநிலம் முழுவதும் 60,000க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். 11 ஆண்டுகளுக்கு பின்னர் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் என மொத்தம் 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் 12,838 வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஒரே கட்டமாக வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான மனு தாக்கல் கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. நேற்று மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் ஒரே நாளில் பல்வேறு கட்சியினரும் தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். மனு தாக்கல் நிறைவடையும் நேரமான 5 மணிக்கு முன்னர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். சுயேட்சைகள், அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் என மொத்தம் 60,000க்கும் மேற்பட்டோர் தங்களின் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். நேற்று மட்டும் மாநிலம் முழுவதும் சுமார் 27,000 பேர் மனு தாக்கல் செய்திருப்பதாக மாநில தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. வார்டு வாரியாக இந்த பரிசீலனை நடைபெறவுள்ளது. மனுக்களை திரும்பப் பெறுவதற்கு நாளை மறுநாள் கடைசி நாளாகும். அன்றைய தினம் மாலை 3 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி அளித்த மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பிரச்சார பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்த தடை விதித்திருந்த மாநில தேர்தல் ஆணையம் உள் அரங்கு கூட்டங்களில் 100 பேர் மட்டுமே பங்கேற்கவும், வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யும் போது வேட்பாளருடன் 3 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் பிரச்சாரத்திற்காக பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலாளருடன் ஆலோசனை நடத்திய மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் தற்போது கட்டுப்பாடுகளுடன் கூடிய புதிய நடைமுறைகளை அறிவித்துள்ளார். அதன்படி பேரணி, ஊர்வலங்கள் நடத்த விதிக்கப்பட்ட தடை வரும் 11ஆம் தேதி வரை தொடருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் திறந்தவெளி இடத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி அளிக்கப்படுவதாகவும், இதில் அதிகபட்சமாக 1,000 பேர் அல்லது மொத்த பரப்பளவில் 50% பேர் வரை மட்டுமே பங்கேற்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளரங்கு கூட்டங்களில் 500 பேர் வரை பங்கேற்கலாம் என்றும், வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யும் போது வேட்பாளருடன் 20 பேர் வரை செல்ல அனுமதி அளிக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி அனைத்து நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் 5ஆம் கட்டமாக சுமார் 50 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே, கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 2.6 லட்சம் கோடி ரூபாய் உணவு மானியம் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அந்த வகையில் சுமார் 759 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் மத்திய அரசு இத்திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் 15 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் சுகாதார அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர், சுகாதார அடையாள அட்டை சாதாரண பணியாளர் பதிவகம், சுகாதார வசதிகள் பதிவகம் மற்றும் தரவு பரிமாற்றத்திற்கான டிஜிட்டல் கட்டமைப்பு ஆகிய 3 பதிவகங்கள் உருவாக்கப்பட்டு சில யூனியன் பிரதேசங்களில் செயல்படுத்தப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். தற்போது 15,592,811 சுகாதார அடையாள அட்டைகள் நடைமுறையில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 21 மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்துள்ளது. அந்த வகையில் MBBS படிப்புக்கு தேர்வான 21 மாணவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்ததுடன் அவர்களுக்கு மருத்துவ உபகரணங்களையும் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் காணொலி மூலம் திறந்து வைத்தார். இந்த மருத்துவக் கல்லூரியில் 1வது மாணவர் சேர்க்கை நடைபெற்ற நிலையில் ஊத்தங்கரை, காவேரிப்பட்டினம், நொகரப்பள்ளி, தளி உள்ளிட்ட இடங்களில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற 21 பேர் சிறப்பு ஒதுக்கீட்டின் அடிப்படையில் மருத்துவ இடங்களை பெற்றுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை உள்ளிட்ட அனைத்து நீதிமன்றங்களிலும் வரும் 7 ஆம் தேதி முதல் நேரடி வழக்கு விசாரணைக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு காரணமாக உயர்நீதிமன்றம் மற்றும் அனைத்து நீதிமன்றங்களிலும் அவசர வழக்குகள் தவிர மற்ற அனைத்து வழக்குகளும் காணொலி மூலம் மட்டுமே விசாரிக்கப்பட்டு வந்தது. கடந்த மாதம் 3 ஆம் தேதி முதல் நேரடியாக வழக்கு விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒமிக்ரான் பரவல் காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் மீண்டும் நேரடி விசாரணை நடைபெறும் என்று உயர்நீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு அருகே மதுபான கூடங்களை நடத்துவதற்கு அதிகாரம் கிடையாது என்பதால் அனைத்து பார்களையும் 6 மாதத்திற்குள் மூட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கூடங்கள் குத்தகை தொடர்பாக கடந்த டிசம்பர் மாதம் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி சரவணன் டாஸ்மாக் நிறுவனம் மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு மட்டுமே சட்டப்படி அனுமதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். பார்களை திறப்பதற்கு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் 6 மாதத்திற்குள் அனைத்து பார்களையும் மூட வேண்டும் என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட குத்தகையும் திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். நாடு முழுவதும் கொரோனாவிலிருந்து இதுவரை 95.39% பேர் குணமடைந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று கடந்த சில தினங்களாக படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,49,394 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2,46,674 பேர் குணமடைந்த நிலையில் 1,072 பேர் உயிரிழந்தனர். தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 14,35,569 குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 9,916 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 21,435 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் 30 பேர் உயிரிழந்தனர். தற்போது 1,55,329 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் 1,475 பேரும், கோவையில் 1,224 பேரும், செங்கல்பட்டில் 983 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 39,12,58,222 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 57,42,993 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தொற்றிலிருந்து 31,54,490 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 168,92,00,000 தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சிறார்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக 168,92,00,000 மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. ஒரே நாளில் 42,00,000 மேற்பட்ட டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு முதல் தவணையாக 94,76,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இரண்டாவது தவணையாக 72,72,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 15 முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு 4,87,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் முதல் தவணையாக போடப்பட்டுள்ளது. இரண்டாவது தவணையாக 45,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை சிறார்கள் மற்றும் பூஸ்டர் டோஸ் உட்பட மொத்தம் 9,45,14,494 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 15 முதல் 18 வயது வரையிலானவர்களுக்கு 20,70,118 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும் 2,42,696 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாகவும் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிறார்கள் உட்பட மொத்தம் 15,40,279 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். நேபாள நாட்டின் தென்கிழக்கு இந்திய ரிச் பகுதியில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் ஈர்ப்பு மையம் தெற்கு பூமத்திய ரேகை பகுதியில் கண்டறியப்பட்டதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. எனினும் உயிரிழப்போ சேத விவரங்களோ குறித்த தகவல் ஏதும் வெளியாகவில்லை. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதவுள்ளன. ஆன்டிகுவாவில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. ஏற்கனவே இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்ட நிலையில் 4 முறை சாம்பியனான இந்திய அணி அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியுடன் மோதியது. இப்போட்டியில் இந்திய அணி 96 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்திய அணியின் கேப்டன் யாஷ்துல் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 1998ஆம் ஆண்டுக்கு பின்னர் இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. இந்திய அணியை பொறுத்தவரை ஏற்கனவே 4 முறை 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலக கோப்பையை வென்றுள்ள நிலையில் 5வது முறையாக இன்றைய போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் களமிறங்கியுள்ளது. இந்திய நேரப்படி மாலை 6:30 மணிக்கு இப்போட்டி தொடங்கும். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை அகமதாபாத்தில் நடைபெறுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 ஒருநாள் மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளில் விளையாட உள்ளது. இதில் முதல் ஒருநாள் போட்டி அகமதாபாத்தில் நாளை நடைபெறுகிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி முதல் முறையாக ஒருநாள் போட்டியில் பங்கேற்க உள்ளது. இதற்கிடையே ஷிகர் தவான், ருத்துராஜ் கெய்க்வாட், ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் நாளைய ஆட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிகிறது. பந்து வீச்சாளர் நவ்தீப் சைனி மற்றும் 3 உதவியாளர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்திய அணியில் கூடுதல் தொடக்க வீரர்களாக மயங்க் அகர்வாலும் இஷான் கிஷானும் சேர்க்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹைதராபாத்தில் சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவன பொன்விழாவை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 216 அடி உயரம் கொண்ட ராமானுஜர் சிலையையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். சிப் பொருத்தப்பட்ட பாஸ்போர்ட் அடுத்த 6 மாதத்திற்குள் விநியோகிக்கப்படும். மக்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு. நீட் விலக்கு சட்ட முன்வடிவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய விவகாரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சட்டமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம். பிஜேபி பங்கேற்காது என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. தமிழக நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் மாநகராட்சி வார்டு உறுப்பினர் உட்பட மொத்தம் 60,000 பேர் மனு தாக்கல். அரசியல் கட்சிகள் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் அனுமதி. வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதல்.